வெல்கம் டு சி ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் புதுசாக சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு 3BHK ஃப்ளாட் தான். இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி ப்ராப்பர்ட்டி அப்டேட் வந்திருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1190 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இதே ஃப்ளாட்ஸில் நார்த் ஃபேஸிங் 3BHK அவைலபிளாக இருக்குது, அதோட வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ளாட்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாக எல்லா ஃப்ளாட்டுக்குமே கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கார் பார்க்கிங் டைல் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல குவாலிட்டியில் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது, அது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃப்ளாட்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட் டோரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஹேண்ட் ரெயில் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட மெயின் டோர் தான். ஸோ மெயின் டோர் வந்து ஒரு நல்ல வுட்டில் நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு பெரிய லிவிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 20x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிவிங் ரூம்லேயே நீங்கள் வந்து டைனிங் கூட செட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஹாலை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைனர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைலுமே ஒரு நல்ல ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு சேஃப்டிக்காக ஒரு கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விண்டோ வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு வந்து செல்ஃப் ஒர்க் அண்ட் லாஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நிறைய செல்ஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அதே போல் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸை தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூமுக்குள்ளே ஒரு சின்ன செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க சின்னதாக, ஸோ நீங்கள் பூஜை ரூம் வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஸோ அந்த செகண்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே அது வந்து அடைக்காது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x9.25 அங்கே சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. சீலிங் பொறுத்த வரைக்கும் லைட் அண்ட் ஃபேனுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு பால்கனி இருக்குது, 10x3 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு சேஃப்டிக்காக கிரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் வந்து மேட் ஃபினிஷ் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைஸ் வந்து 8x3 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால் டைல் ஒர்க் வந்து சீலிங் வரை கொடுத்துருக்கனால பார்க்கவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட தேர்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் வந்து இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீலிங் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபேன் அண்ட் லைட்டுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்கும் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா சேம் டிசைனர் டைலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே இது நல்ல யூனிஃபார்மாக இருக்குது. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து செல்ஃப் ஒர்க் அண்ட் லாஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு டாய்லெட் வந்து இருக்குது. ஸோ 4x7.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால் டைல் ஒர்க் வந்து சீலிங் வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காமன் டாய்லெட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x7.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமுக்கு 3 டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 அட்டாச்சாகவும் ஒரு காமனாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட கிச்சன் தான். ஸோ 10x3 சைஸில் ஒரு பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சனோட ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கு நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி செல்ஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே லாஃப்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 10x3 சைஸில். ஸோ அந்த ஃப்ளாட்டை பற்றினா ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். வேறு எதுவும் டவுட்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.